Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீக்ரெட் பிரியாணி மசாலா எப்படி செய்கிறது அப்படின்னு தான். ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக ஒரு 14 பொருள் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் சில பொருள் வந்து நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கிற பொருள்லாம் நீங்கள் அங்கே வாங்கி தான் கண்டிப்பாக செய்யணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டை அரைச்சி நீங்கள் வந்து பிரியாணி பண்ணால் மட்டும்தான் முஸ்லீம் ஸ்டைலில் பிரியாணி வரும். நீங்கள் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் காஞ்ச மிளகாய் போட்டு அரைப்பாங்க, கொத்தமல்லிலாம் போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரிலாம் அரைச்சோம் அப்படின்னா அது பிரியாணி மாதிரி இருக்காது, அது ஒரு கரம் மசாலா மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. இந்த பொருள் எல்லாமே வந்து எங்கள் அம்மா தான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. பாருங்கள், நாங்கள் எல்லாமே புதுசாக வாங்கி வச்சு அரைக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி புதுசாக வாங்கி அரைங்க, அப்போ தான் அதில் வண்டு பிடிக்காமல் நல்லாயிருக்கும். கொஞ்ச நாள் வச்சுருந்தாலும் அந்த டேஸ்ட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இப்போ நான் பட்டை எடுத்துருக்குறேன், அதுக்கு அடுத்தது கிராம்பு எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்துருக்குறேன், கருப்பு ஏலக்காய் எடுத்துருக்குறேன். இந்த ஏலக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் மட்டும்தாங்க கிடைக்கும். பாருங்கள், அடுத்தது வந்து அன்னாசி பூ, அடுத்தது வந்து கல்பாசி, அடுத்தது வந்து மராட்டி மொக்கு, அடுத்தது வந்து பிரிஞ்சி இலை, அடுத்தது பாருங்கள் மிளகு, அப்புறம் ஜீரகம், அடுத்தது சாய் ஜீரான்னு ஒரு ஜீரகம் இருக்குது. இதுவும் வந்து பிரியாணிக்கு போடுறது தான், ஜீரகம் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். எல்லா கடைங்கள்லையுமே கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், மளிகை கடைங்களில் கிடைக்கும். நாட்டு ரோஜா இதழ், அது காய வச்சு கடையிலே விற்கிறாங்க, அது இந்த மாதிரி கேட்டு வாங்கணும். அடுத்தது வந்து ஜாதிக்காய், சின்னதாக ஒரு ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்குறேன். அதுக்கு அடுத்ததாக ஜாபத்திரி, இதுவும் நல்ல வாசத்துக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் போடுறது, அதுவும் வாங்கி வச்சுருக்குறோம். அடுத்தது மஞ்சள், மஞ்சள் கட்டி ஒரு 4 கட்டி எடுத்து வச்சுருக்குறோம், அவ்வளோதாங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வந்து பச்சையாக தான் அரைக்க போகிறோம், எதுவுமே வறுக்கிறது கிடையாது. வறுக்காமல் அரைச்சாதான் இதனுடைய வாசம் வந்து கம கமனு நல்லா இருக்கும், பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பொருளும் மொத்தமாக இருக்கிற பொருளுங்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிறோம். அது அரைச்சா அப்படி போட்டு அரைச்சா தான் நமக்கு நல்ல நைஸாக ஆகும். பாருங்கள், இப்போ எல்லா பொருளும் போட்டுட்டோம், அந்த பெரிய பெரிய பொருளுங்களை இப்போ நாங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு திரும்ப காட்டுறோம். போதும், நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் அரைச்சிட்டோம், இப்போ திரும்ப மற்றது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கிறோம். பாருங்கள், மற்ற எல்லா பொருளும் போட்டுட்டோம். இப்போ போட்டதை வந்து திரும்ப நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக நல்லா இன்னும் பவுடராக்க போகிறோம், அதுக்கப்புறம் அரைச்சிட்டு காட்டுறோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இப்படி இந்த மாதிரி நைஸாக இருந்தால் மட்டும்தான் நல்ல வாசமாக இருக்கும். நாங்கள் சலிக்கவே இல்லை, நேரடியாக அரைச்சி உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். போதும், இதில் வந்து நீங்கள் அரைக்கும் போது ஜாதிக்காயும் மராட்டி மொக்கும் ஜாபத்திரின்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலரில் ஒன்று காட்டியிருப்பேன் பாருங்கள், இது மூணும் கம்மி கம்மியாக தான் போடணும். இது மூணும் ரொம்ப வாசம் அடிக்கும், அந்த டேஸ்ட்டை மாற்றிடும். மற்ற எல்லா பொருளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டாலும் அது நல்லா வாசமாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் வந்து நாங்கள் இதில் சேர்த்துருக்குறோம், அதை கண்டிப்பாக நீங்களும் சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த மசாலா தூள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் நம்ம அதிகமாக அரைச்சி வச்சோம்னா அது வந்து கசப்பு தட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மஞ்சள் வந்து சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் அந்த கலரும் மாறாது, கசப்பும் ஏறாமல் இருக்கும், டேஸ்ட்டும் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அவசியம் நீங்கள் மஞ்சளும் சேர்த்து அரைச்சிக்கிங்க. இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் பிரியாணி பண்ணினா தான் முஸ்லீம் டேஸ்ட்டில் பிரியாணி சூப்பராக நல்லா வாசமாக இருக்கும். நாங்களும் இந்த மாதிரி தான் செய்வோம். நீங்கள் இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரியான குவான்டிட்டியில் போட்டு நீங்கள் எல்லா பொருளையும் சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா அது பிரியாணி மசாலாவே இல்லை, அது வந்து குழம்பு மிளகாய் தூள் மாதிரி ஆகிடும், அப்புறம் கரம் மசாலா மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி இல்லாமல் இது ஸ்பெஷலாக இந்த பொருளுங்களை மட்டும் வச்சு நீங்கள் அரைச்சி நீங்கள் பிரியாணி செய்யுங்க, அதுதான் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பிரியாணி மசாலா சூப்பராக எங்கள் அம்மா செஞ்சு காமிச்சிட்டாங்க, மசாலா நல்லாயிருக்கும். இது நான்வெஜ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழம்பு செஞ்சாலும் அதில் சுக்கா எது செஞ்சாலுமே, நான்வெஜ் செஞ்சாலே இது வந்து நம்ம கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் 65 இது யூஸ் பண்ணக்கூடாது. பிரியாணி வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அது நீங்கள் போய் பார்த்து இந்த மசாலா அரைச்சி நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரியாணி ட்ரை பண்ணுங்கள். பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.